பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமே. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, மாலை நேரமாயிற்று, பொழுதும் சாய்ந்து விட்டது, எங்களுடன் தங்கியிரும். நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மிடம் தானே நித்திய ஜீவ வார்த்தை இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அடியார்களை கொண்டு வேதாகம வாக்கியங்களை விளக்கி சொல்லும் போது அதை நாங்கள் ஆவலோடு கேட்டு அதன் வழியாய் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ துணை செய்தல்ல வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆராதனைக்கு ஆர்வமாகவும் கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாகவும் ஜெபமாலை 95 கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 95. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு? நீ சொல் மனமே.
மாலை ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் திருமுகம் 5 வசனங்கள் 4-10 வரை உள்ள வசனங்களை வாசித்து கேட்போம். 1 யோவான் 5 வசனங்கள் 4-10 வரையுள்ள வசனங்கள். 1 யோவான் 5 வசனங்கள் 4-10 முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்திலே சாட்சியிடுபவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கின்றான். தேவனையும் விசுவாசியவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யாக்குகிறார் என்பதுவே. திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே நிலைத்திருக்க செய்வாராக. ஆமேன். அந்தபடியே இந்த நாளின் அருளுரைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தினுள் 28:6. மத்தேயு எழுதின நற்செய்தினுள் 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நாம் உலகம் எங்கும் உள்ள சகல கிறிஸ்தவ திருச்சபைகளோடும் கிறிஸ்தவ விசுவாசிகளோடும் வைக்கப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழியாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாள் இடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 மருத்துவரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி இல்லாமல் பிதாவாகிய கடவுளது பக்கத்தில் வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கின்றேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் மீட்கிறதும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியக கடவுள் தாமே நமக்கு கிருபையும் ஆற்றலும் அளிப்பாராக. ஆமேன். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. 226 ஞானப்பாட்டின் 1 கவி மற்றும் 10 கவியை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 226. நல்ல தியானமாய் விழித்து தெளிவாக என் மனமே, தெய்வ தயவை சிந்தித்து தோத்தரியின் உள்ளமே, என்னை இந்த நாளிலும் பேய்க்கும் பல வாதைக்கும் தப்ப கத்த என் கண்காணி, கர்த்தர் என்பதை தியானம். நல்ல தியானமாய் விழித்து
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த மாத வேளை தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது மத்தேயு நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 6வது திருவசனம். ஏற்கனவே பீடத்தில் வாசித்த திருமறை பகுதி தான். தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலிருந்து 28வது அதிகாரம் 6வது திருவார்த்தை. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உன்னுடைய தூய ஆவியால் என்னை நிரப்பும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இதை கேட்கிற அனைவருடைய இருதயத்தின் உள்ளங்களும் உம்முடைய திருவார்த்தைகளால் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து எழும்புகின்ற வார்த்தைகள் அது உயிருள்ளவைகளாக இருக்கும்படியாக ஆவியானவரே என்னை உம்முடைய ஆவிக்குள்ளாக நிரப்பி அக்கினியால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் உள்ளத்தையும் என் ஆவையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுகிறவர் நீர் என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமான திருச்சபை மக்களே, நமக்கு ஆண்டவராகிய கடவுள் இரண்டு கண்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று நம்முடைய கண்களால் நாம் பார்த்து விசுவாசிப்பது, மற்றொன்று நம்முடைய மனக்கண்களால் பார்த்து நம்முடைய உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம். ஆன்மீக வாழ்வில் திருமறையிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற அநேக காரியங்கள் நம்முடைய கண்களால் காணாத நிலையிலிருந்து அதை உள்ளத்தில் ஏற்று விசுவாசித்து நாம் கொள்ளுகிற அந்த முக்கியத்துவத்தை தான் வேதனுக்கு அதிகமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதன்படிதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது திருவசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. காணாதவர்களை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவார்த்தைகளை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அதை முழு நிறைவாக விசுவாசிக்கின்ற ஒரு காட்சி, அதுதான் விசுவாசம் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது தம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றி 3 முறை இந்த மக்களுக்கு உலகத்திற்கு சொன்னார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மாற்கு 8வது அதிகாரம் 31-32 ஆகிய திருவார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, மனிதகுமாரன் பாடுபடவும் 3 நாளைக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதேன் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 32வது திருவசனத்தில் இந்த வார்த்தைகளை, தான் உயிர்த்தெழுவேன் என்ற வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாராளமாக சொன்னார். எந்த நிலையிலும் அவர் ஒளிவு மறைவின்றி அந்த வார்த்தைகளை தாராளமாக மக்களுக்கு எடுத்துரைத்தார் என்று வேதம் சொல்கிறது. 2வதாக பார்க்கின்ற பொழுது, மத்தேயு 17வது அதிகாரம் 22-23 ஆகிய திருவார்த்தைகளிலே இயேசு அவர்களை நோக்கி, மனிதகுமாரன் இந்த மனிதனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3வது நாளிலே உயிர்த்தெழுவார் என்ற செய்தியை 2வது முறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்கு சொல்லுகிறார். 3வது முறையாக வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 20வது அதிகாரம் 18-19 ஆகிய திருவார்த்தைகளை வாசிக்கின்ற வேளையிலே, மனிதகுமாரன் வாரினால் அடிக்கப்படவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதி மக்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், ஆகிலும் நான் 3வது நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்ற சத்தியத்தை 3வது முறையாக சொல்கிறார். தாம் இந்த மூன்று முறை சொன்ன வார்த்தைகளை, உயிர்த்தெழுந்த இந்த செய்தியை ஆண்டவராகிய கடவுள் சொல்லும் பொழுது வேதத்திலே அதை நினைவில் வைத்திருந்தவர்கள் என்று பார்த்தால், மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனத்தில் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அதை நினைவில் வைத்திருந்தார்கள். மற்ற மக்கள் சீடர்கள் சீஷிகள் அதை மறந்து போனார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவரே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பான் என்ற சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது, எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் தான் சொன்னதை அந்த பரிசேயர்களும் அந்த பிரதான ஆசாரியரும் அதை நினைவு வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவரோடு கூட இருந்த சீடர்கள், அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை கண்ட அன்பு மக்கள், அந்த அன்பு சகோதரிகள் சீஷிகள் அதை மறந்து போனார்கள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் மத்திய அதே அதுபோலதான்
மாற்கு 16வது அதிகாரம் 1வது திருவசனத்திலே மகதலேனா மரியாள் யாக்கோபின் தாயாகிய மரியாள் சலமே என்பவளும் அவர் மரித்து போனார் என்ற நிலையிலே அவர் அவருக்கு அடக்கம் செய்வதற்கு அடக்கம் செய்த நிலையிலே அவருக்கு சுகந்த வர்க்கங்களை கொண்டு வந்து அவருக்கு அந்த சுகந்த வாசனைகளை பூசும்படியாக அந்த கலரிக்கு வருகிறார் என்ற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 16வது அதிகாரம் 11வது திருவசனத்திலே சீடர்களும் நம்பவில்லை. அந்த வார்த்தையை குறித்து ஆண்டவராகிய கடவுள் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சீடர்கள் கேட்ட பொழுதும் அவர்களும் அதை நம்பவில்லை. நான் நம்பாத நிலையிலே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய திருச்சபை இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது திருவசனத்திலே கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதான், உங்கள் விசுவாசமும் விருதான், இன்னும் உங்கள் பாவங்களில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மட்டுமல்ல திருச்சபை இருப்பதற்கும் இந்த கிறிஸ்தவம் வளர்வதற்கும் இந்த கிறிஸ்தவை பற்றி சொல்வதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகிற நம்பிக்கை நமக்குள்ளாக இருந்தால் 1 கொரிந்தியர் 15:18 வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் ஆண்டவரை நம்பிய வாழ்ந்தவர்களும் ஆண்டவரே கதி என்று இருந்தவர்களும் அநேக இரத்த சாட்சிகளாக மறித்தவர்களும் கெட்டு போயிருப்பார்களே, அவர் வாழ்க்கை இப்படியாக போயிருக்குமே என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் அப்படியாக கிடப்பார். அவருடைய விசுவாசத்தில் ஒரு பயனும் இல்லாது போகும், அவருடைய விசுவாசத்தில் ஒன்றும் இல்லாது பயனில்லாது போகும் என்று வேதத்திலே சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பயத்தின் மூலமாக மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் கிறிஸ்தவர்களைப் போல பரிதவிக்கின்ற மக்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று வேதம் காணித்தரமாக நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 1, உயிர்த்தெழுதலில் நாம் நம்பிக்கை வைப்போம். உயிர்த்தெழுதலில் நாம் நம்பிக்கை வைப்போம், ஃபைத் இன் ரெசரக்ஷன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலிலே நம்முடைய வாழ்க்கை அந்த நம்பிக்கையை நாம் வைப்போம். 2, அந்த உயிர்த்தெழுதலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியிலே தைரியம் கொள்வோம். பி கரேஜியஸ் இன் ரெசரக்ஷன். அவருடைய உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி என் வாழ்வில் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது என்று நாம் நம்பிக்கை வைப்போம். 3, உயிர்த்தெழுதலில் வெற்றி காண்போம். விக்டரி இன் ரெசரக்ஷன். ஆண்டவராகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், ஆகவே என் வாழ்விலே நான் வெற்றி காண்பேன் என்ற நிச்சயத்தோடு வாழும்படியாக இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். 1, உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் ஆண்டவரோடு கூட இருந்து உறங்கி உண்டு அற்புதங்களை கண்ட அன்பு சீடர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே மிகுந்த கவலை அடைந்தார்கள். வேதம் சொல்வது மிகுந்த கவலை அடைந்தார்கள். அவரது மரணம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு என்று எண்ணி தாங்கள் கொண்டிருந்த இயேசுவின் மேல் கொண்டிருந்த விசுவாசம், அவர் மேல் கொண்டிருந்த அன்பு எல்லாவற்றையுமே விசுவாசத்தை அவர் இழந்து நின்றார்கள், இழந்து போனார். அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா 24வது அதிகாரம் 20-21 ஆகிய திருவார்த்தைகளை வாசிக்கிற வேளையில் எமாவுக்கு போன சீடர்களின் வார்த்தை அப்படியாக அமைந்திருந்தது. இந்த அன்பான சீடர்கள் சொல்லும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது, லூக்கா 24:21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எல்லாம் வாழ்வில் எங்களுடைய முழு வாழ்க்கையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகிறது. நாங்கள் எல்லாம் நம்பி இருந்தோம், ஆனாலும் அவர் மரித்து போனார் என்ற செய்திதான் எங்களுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. 3 நாள் ஆகிறது. நாங்கள் இப்படியாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சம்பாஷித்து நடந்து போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 21:3 சீடர்களிலே அழைக்கப்பட்ட மூத்த சீடனாகிய சீமோன் பேதுரு இயேசுவோடு அநேக அற்புதங்களை கண்டவன், இயேசுவனுடைய வார்த்தைகளிலே அதிகமாக தொடர்பு கொண்டவன், கடல் மீது நடந்த அற்புத வாழன், அந்த அருமையான மனிதன் சொல்கிறான், அவனும் விசுவாசத்தை இழந்து போனான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மற்ற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் யோவான் 21:3, நான் மீன் பிடிக்க போகிறேன், என்னுடைய பழைய நிலைக்கு நான் போகிறேன்,
என் ஆண்டவர் இயேசு எங்கயோ எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் என்னுடைய பழைய நிலைக்கு பழைய வாழ்க்கை போகிறேன் என்று அந்த மனிதன் சொல்லுகிறான். அவனை கேட்டு அந்த வார்த்தையை கேட்ட மற்ற சீடர்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம், நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் அவருடனே கூட அவர்கள் எல்லாரும் படவில் ஏறினார்கள். பிரிமான திருச்சபை மக்களை வேதம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கப்படவில்லை, ஒன்றும் அவருடைய வலையிலே அகப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்விலே மறைந்து போனாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கண்களுக்கு முன்பாக இல்லையா, என் உணர்வுகளிலே இல்லையா என்பதை பார்க்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுபோலதான் சீஷர்களுடைய வாழ்க்கையிலும். மார்க் 16 அதிகாரம் 1 வசனத்தில் மூன்று பெண் சீடர்கள், மூன்று பெண்கள் அற்புதங்களை அனுபவித்த பெண்கள் வருகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது மார்க் 16 அதிகாரம் 3 வசனத்திலே கல்லறையின் வாசலில் இருக்கின்ற இந்த பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்? அதுதான் அவங்களுக்கு பெரிய புலம்பல், அதுதான் அவர்களுக்கு மிகுந்த கவலை, அதுதான் அவங்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருந்தது. சொல்லிக்கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள், இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான்? இந்த 2020 காலடி எடுத்து வைத்திருக்கிற என் வாழ்வில் என்ன நடக்குமோ சுவாமி, பலவித பிரச்சனைகள், பலவிதமான ஏற்ற தாழ்வுகள், கடன் தொல்லைகள், வேலையில்லாத நிலை, குடும்பத்தில் திருமணமாகாத என்னுடைய பிள்ளைகளுடைய நிலை, எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். அப்ப அந்த கல்லை யார் எனக்காக புரட்டி தள்ளுவான் என்கின்ற ஒரு கூக்குரல் இந்த பூமியில எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இல்லங்களில் இருந்தும் இந்த கூக்குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது, யார் இந்த பெரிய கல்லை எனக்காக புரட்டி தள்ளுவார்? அந்த சங்கதியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். என் அன்பு சகோதரியே, இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவார்? என் அன்பு சகோதரனே, இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். துலக வாழ்விலே நம்முடைய விசுவாசம் வானத்தை நோக்கி காணப்படுகிறதா? நம்முடைய விசுவாசத்தின் அந்த மேன்மை என்னை படைத்த ஆண்டவராகிய கடவுளை நோக்கி பார்க்கிறதா என்பதை பார்க்கும்படியாக இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் பார்க்கின்ற நாள் வரைக்கும் என்னுடைய கவலைகள் மறைவதில்லை, இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் என்னுடைய கல் புரட்டப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, வேதம் சொல்லுகிறது மார்க் 16:4 அந்த கல் பெரியதாக இருந்தது, அது சீல் வைக்கப்பட்டிருந்தது, காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனாலும் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது, அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது, இதுதான் இந்த நாளிலே 2020 இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தரிசனம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற வேளையிலே அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது. ஹலேலூயா! அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது என்பதை அவர்கள் கண்டார்கள். பிரியமான திருச்சபை மக்களே, பூமியை நோக்கி பார்க்கின்ற வரைக்கும் என்னுடைய கவலைகள் மறைவதில்லை, என் கண்ணீர் மறைவதில்லை, என்னுடைய துக்கங்கள் மறைவதில்லை, எனக்கு ஆறுதல் கிடைப்பதில்லை. நான் என்று என் தேவனுக்கு பார்க்க ஆரம்பிக்கின்றேனோ, அப்பொழுது இறைவனுடைய அருள் காட்சி, இறைவனுடைய ஆசீர்வாதங்கள், இறைவனுடைய பலம், இறைவனுடைய தைரியம் எனக்கு கிடைக்கிறது. வேதம் சொல்லுகிற காரியம் அதுதான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கின்றேன். என் வாழ்க்கை இந்த பூமியினுடைய நிலத்திலிருந்து, இந்த பூமியினுடைய காரியங்களிலிருந்து விலகி பரத்தை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு உத்தரவிடுவேன் என்று சொல்லுகிற கடவுள் அல்லவா? வாழ்வில் பலவீனங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, என் வாழ்வில் துணை நிற்கின்ற ஆண்டவராக இந்த கல்வாரி நன்மை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே என் வாழ்க்கை சீரடைகிறது, என் வாழ்வில் எல்லாம் கிடைக்கிறது. அந்த பெரிய கல் புரட்டப்பட்டது போல என் வாழ்க்கை எல்லாம் புரண்டு போகிறது, எல்லாம் வேதனைகளும் சிதறடைக்கப்படுகிறது, சங்கிலிகள் அது மறைந்து போகிறது, சங்கிலிகள் அது முறித்தடிக்கப்படுகிறது என்பதை இந்த வேதம் நமக்கு அருமையாக சுட்டி காட்டுகிறது. 2 காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நாம் தைரியம் கொள்வோம். பி கரேஜியஸ் இன் ரிசரக்ஷன். அப்படி உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கை மட்டுமல்ல, நமக்கு தைரியத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது மார்க் 16:5 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை அந்த தேவதூதர்கள் மூலமாக
அந்த மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவர்களும் கேள்விப்பட்ட போதும் அந்த வார்த்தைகளை அந்த உயிருள்ள வார்த்தைகளை கேள்விப்பட்ட போதும் அந்த தேவதூதன் அவர்களுக்கு முன்பாக நிதர்சனமாக காட்சி அளித்த போதும் வேதம் சொல்கிறது மாற்கு 16வது அதிகாரம் 8வது திருவசனத்தில் நடுக்கவும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் அந்த கதரை விட்டு ஓடி போனார்கள் அவர்கள் பயந்திருந்தபடியினாலே ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் அவர்கள் போனார்கள் இந்த நாளில கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வீட்டிலிருந்து நமக்கு நம்பிக்கைக்கு கொடுக்கின்றதா அல்லது என்னுடைய வாழ்விலே உலகத்திலே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற அந்த கொரியா அந்த கொரோனா என்கிற பிசாசு என் வாழ்விலே என் உள்ளத்திலே நடுக்கத்தையும் திகலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறதா அல்லது என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற என்னுடைய குரல்களை சொல்ல முடியாதபடிக்கு அந்த கொரோனா அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்துக்கு அனுப்பின பொழுது தேவதூதர்களுமான சொல்லப்பட்ட முதல் செய்தி அதுதான் பயப்படாதிருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உதிப்பதற்கு தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்ட இந்த உலகத்தினுடைய முதல் செய்தி அதுதான் பயப்படாதிருங்கள் என்ற ஒரு செய்தி பிறப்பின் போதும் நமக்கு சொல்லுகின்ற செய்தியும் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போதும் சொல்லுகின்ற செய்தியும் அதுதான் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது மாற்கு 16வது அதிகாரம் 6வது திருவசனத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் பயப்படாதீர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தான் என்ற செய்தியை தேவதூதன் சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்விலே அந்த ஏதேனில் ஆரம்பித்த அந்த பயம் அந்த ஏதேனில் துவங்கிய பயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி வரை தொடர்ந்து வந்தது அது மரணத்தின் வரை தொடர்ந்து வந்தது எம்பெருமானாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் மரணமே உன் கூரங்கு பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அந்த சாத்தானை ஆண்டவராக இயேசு பெருமான் அந்த சிலுவையிலே காலால் மிதித்து கொன்றான் அந்த தலையை கொன்றான் என்று வேதம் சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோம் பிரியமான திருச்சபை மக்களே இயேசுவை பிடித்த பொழுது ரோமரசுக்கு பயந்து ஓடிய சீடர்கள் அன்று முதல் அவர்கள் மறைந்திருந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய செய்தி உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி பறைசாற்றிய பொழுதும் அவர்களுக்கு அந்த செய்தி காதை விழுந்திருக்கலாம் ஆனாலும் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் யோவான் 20வது அதிகாரம் 19வது திருவசனத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் ரோம அரசுக்கு பயந்ததினாலே அவர்கள் அந்த வீட்டுக்கு அறையினுள்ளாக அவர்கள் பயந்து குறு குறு என்று சொல்லி ஒளிந்து கொண்டிருந்தார்கள் அவிசுவாசம் தலைநோக்கி நின்றது அவர்கள் செய்த குற்ற உணர்வு அவர்களை அப்படியாக செய்தது சமாதானத்தை இழந்து நடுநடுங்கி உடல் பதைத்தவர்களாக உள்ளம் பதைத்தவர்களாக இருதய துடிப்பு நிறைந்தவர்களாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு அன்பு காரியம் யோவான் 20வது அதிகாரம் 19வது திருவசனத்திலே அந்த கதவு கூட்டி இருக்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் வேதத்தில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான் அவர்கள் நடுவே ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாக அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அந்த மேய்ப்பர்கள் அந்த மந்தையை காத்துக் கொண்டிருந்த பொழுதும் அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொன்னால் அவர்கள் நடுவே அதற்கும் ஒரு பொருள் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மையத்திலிருந்து சொல்லுகின்ற காரியம் அதுதான் கிழக்குக்கும் மேட்டுக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் சொல்லுகின்ற காரியம் அதுதான் உலகமெங்கும் நிறைந்திருக்கும் அண்ட சராசரங்களுக்கும் சொல்லுகின்ற காரியம் அதுதான் பயப்படாதீர்கள் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற ஒரு காரியம் அந்த சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக சொல்லுகின்றார் யோவான் 20:21 மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கும் அவரை விசுவாசிக்கின்ற விசுவாசிகளுக்கும் உலக மக்களுக்கும் அவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு சமாதானம் இந்த உலகம் கொடுக்கின்ற சமாதானம் அது நீடித்து வருவதில்லை துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் மரணமும் நம்மை தொடர்கின்ற வேளையில் அந்த சமாதானத்தை இழந்து நிற்கிறோம் தனிமரமாக நிற்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த செய்தியினுடைய இந்த ஆவியானவர் என்னோடு கூட பிரகாசிக்கிற வேளையில் என்னுள்ளாக அது செயல்படுகின்ற வேளையில் அந்த சமாதானம் எனக்குள்ளாக எப்பொழுதும் தங்கியிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது
ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த தைரியத்தை பரிசாற்றுவதுமாக என்னுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஊதினார், அவர் மேல் ஊதினார். அப்படி என்றால் ஆதியாகமத்திலே முதல் அதிகாரத்திலே அவர் ஊதின அந்த ஆவிக்கும் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஊதின ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? பிரியமான திருச்சபை மக்கள், வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15:45 திருவசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கடவுள் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஊதின அந்த ஆவி, அந்த காற்று, அந்த முந்தின ஆதாம் அவர் ஜீவாத்மாவானார், அவன் உயிருள்ள ஒரு மனிதன் ஆனான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் என்று திருமறையிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிந்தின ஆதாம் ஊதின அந்த ஆவியானது, இந்த பிந்தின ஆதாம் ஊதிய ஆவியானது, அது உயிர்ப்பிக்கிற ஆவியானது. பிரியமானவர்களே, பிரியமான திருச்சபை மக்களே, அன்பு விசுவாசிகளே, ரோமர் 8:11 திருவசனத்திலே அன்றியும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவராலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் என் தேவனாகிய கடவுள் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கு எதுவான அந்த மரணம் என்கின்ற, மரணத்தை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த கொரோனா உலகமெங்கும் அது பரவி காற்றின் மூலமாக மனிதர்கள் மூலமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த தொற்று இது பரவி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நான் எந்த மருத்துவரை நாடுவேன் ஆண்டவரே? நான் எந்த மருந்துகளை கை கொள்வேன் ஆண்டவரே என்று பிதற்ற நிலையிலே, வேதனைப்பட்டு நான் குறுகியிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான், என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், மரணத்திலே உங்களுக்காக மரணத்தை வென்று என்னுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உயிர் தெழுந்த ஆவையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு நமக்கு ஊதுபடியான ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த ஆவையை என் வாழ்வில் நான் பெற்றுக்கொள்கிற பொழுது மரணம் என்னை மேற்கொள்வதில்லை, கொரோனா என்னை மேற்கொள்வதில்லை, கொரோனா என்னை பாதிப்பதில்லை. ஏனென்றால் அந்த மரணத்தை வென்ற ஆவியானவருடைய அந்த தூய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது, பலத்தின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருந்த பொழுது மறுதலித்த பேதுரு, மீண்டுமாக நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்ன பேதுரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் சத்தியம் பண்ணின பேதுரு, அவர் அறியேன் என்று சொன்ன அந்த பேதுரு, இப்பொழுது அவன் அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, அவருடைய ஊழியத்தினுடைய தன்மை மாறுகிறது, அவருடைய வார்த்தைகள் மாறுகிறது. கூனி குறுகி உட்கார்ந்து கொண்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு கல்வாரியில் அடிக்கப்படுகின்ற வேளையிலே எங்கோ மறைந்திருந்த அந்த மனிதர் இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வருகிறார். வேதம் சொல்லுகிற காரியம் அதுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3:6 திருவசனத்தில் அவன் செய்த முதல் அற்புதம் அதுதான். அப்பொழுது சப்பானையாய் கிடந்து அந்த அருமையான ஆலய முகப்பில இருந்த அந்த மனிதனை பார்த்து பேதுரு சொல்லுகின்ற அன்பு காரியம் அதுதான், வார்த்தைகள் அதுதான். என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, நசரேயனாகிய இயேசு நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி அவன் கரங்களை பிடித்து எழுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அது மட்டுமா? சீடர்களுக்கு பயந்து இந்த இயேசுவை அறியேன், இந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணின அந்த பேதுரு தான் இப்பொழுது சொல்லுகிறான், உலகத்திற்கு சொல்லுகிறான். இந்த ரோமர் அரசவையிலே, ரோமர் மக்கள் மத்தியிலே, அந்த வீதியிலே அவன் பரிசாற்றுகின்ற வார்த்தை இதுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13:15 திருவசனத்திலே நீங்கள் சிவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் ஆண்டவராகிய கடவுள் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தை பாருங்க. பிரியமான திருச்சபை மக்களே, அப்ப மீண்டுமாக அவன் உற்சாகத்தோடு மீண்டுமாக அவன் பதில் உரைக்கின்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4:8 திருவசனத்தில் அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஊதின ஆவியால் நிறைந்தவனாக அவன் சொல்லுகிறான், ஜடத்தின் அதிகாரிகளே, ரோம் அரசே, யூதர்களே, நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, இஸ்ரவேல் மூப்பர்களே, இதை கேளுங்க, ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவுள், ஆண்டவரை அறிந்த மக்களுக்கும் ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கிற மக்களுக்கும் புரியாத மக்களுக்கும் நான் சொல்வதை கேளுங்கள்,
அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் நான்காவது அதிகாரம் 12வது திருவசனத்திலே அவராலே அன்றி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு என்பது இல்லை. இந்த உலகம் எங்கும் அண்ட சராசரங்களை படைத்து உருவாக்கின உயிர்த்தெழச் செய்த அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிட பரவில்லை என்று சொல்லி அவன் பறைசாற்றுகிறார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஆவியின் மூலமாக கிடைக்கின்ற பலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இது கொடிய காலம். இந்த ஆண்டவருடைய வருகையினுடைய கடைசி காலம் என்ன நடக்குமோ, என் வாழ்வில் என்னுடைய அடியெடுத்து வைக்கின்ற அடுத்த அடி என்னமாக இருக்குமோ என்று சொல்லி நான் பயந்து போயிருக்கின்ற வேளையிலே, சிதைந்து போயிருக்கின்ற வேளையிலே, அசைந்து போயிருக்கின்ற வேளையிலே, பிளவுகளோடு இருக்கின்ற வேளையிலே ஆண்டவராக கடவுள் சொல்லுகிற வார்த்தை இதுதான், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கருமையான திருச்சபை மக்களே, நம்முடைய வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், சங்கீத புத்தகத்திலே 119:92 திருவசனத்திலே, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தார், உம்முடைய வேதம் என்னுடைய வாழ்விலே அது மருந்தாக இல்லை என்றால், ஆண்டவரே என் துக்கத்தில் நான் அழுந்து போயிருப்பேன். ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க, உம்முடைய வசனம் என்னுடைய வாழ்வில் அருமருந்தாக இல்லாதிருந்து இருக்குமானால் நான் எப்பொழுதோ இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போயிருப்பேன். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு மண்ணுக்கு நான் புல்லாய் நான் எழுப்பியிருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதம் அதை உயிர்ப்பிக்கிறது, ஆண்டவருடைய சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆக இந்த நாளில கூட இந்த ஆவியானவர் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆவியானவர் துணை எனக்கு வேண்டும் ஐயா என்று சொல்லி நம் கதறி செவிக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது திருவசனத்திலே சீடர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். யார் வந்தாலும் வராவிட்டாலும் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சத்தியத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் பறைசாற்றினார்கள் என்று வேதத்தில் சொல்வதை அறிந்திருக்கின்றோம். தேவன் என்னோடு இருந்தால் மனிதன் எனக்கு என்ன செய்வார், இந்த மனுக்குலம் எனக்கு என்ன செய்யும், இந்த கொரோனா எனக்கு என்ன செய்யும், ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவி அவர் உயிர்த்தெழுந்த அவர் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறபடினாலே இதெல்லாம் ஒரு நாள் ஒரு பொழுது அது அழிந்து போகும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. 3வது காரியம், உயிர்த்தெழுதலிலே வெற்றி காண்போம். வெற்றி இன் ரிசரக்ஷன். அவருடைய அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் தைரியம் மட்டுமல்ல வெற்றி காணுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய கடவுள் யோவானை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 1வது அதிகாரம் 17-18 ஆகிய திருவசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் சொல்கிறான், நான் ஆண்டவராகிய கடவுளை கண்ட பொழுது, இயேசுவை கண்ட பொழுது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன், செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய வரதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி மீண்டும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்கிறார், பயப்படாதீர்கள். அன்பு யோவானே, அன்பு சீடனே, பயப்படாதீர்கள் என்ற செய்தியை பயப்படாதே. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரமாக இருக்கிறேன். அதுதான் சத்தியம். நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரமாக இருக்கிறேன், மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை மட்டுமல்ல, என் தேவனாகிய கடவுள் ஒரு வெற்றியை, ஒரு தைரியத்தை, பலத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற காரியம், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன். அதாவது மரணத்தின் மேல் அவருக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த அதிகாரத்தை என்னை அனுப்பின என் பிதாவாகிய தேவனிடத்தில் நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம் மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மரணம் என்பது என் தேவனுடைய திருக்கரத்தில் இருக்கிறது. அவர் கொடுக்கவும் எடுக்கவும் சகல அதிகாரமும் என் தேவனாகிய கடவுள் இந்த பூமியில் அவருக்கு கொடுத்தார். இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் நினைக்கின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். ஆனால் வேதம் அதே திருமறை இப்படியும் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம்
31வது திருவசனத்திலே கிறிஸ்தவருடைய ஆத்துமா கிறிஸ்தவருடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதும் இல்லை என்றும் அவரது மாவிஷம் அழிவை காண்பதும் இல்லை என்றும் அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது திருவசனத்திலே சொல்லுகிறது, இயேசுவை மரணத்தினால் கட்டப்படவும் கூடாது இருந்தது. அவரே அதை கட்டுகிறவர், அதே அதே அவர் 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 அவரே அதை அழிக்கின்றவர், அதை அவிழ்க்கின்றவர். அவர் அவருக்கு எடுக்கவும் அதிகாரம் உண்டு, கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. ஏன் அவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனாகிய கடவுள். அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, பரிசுத்தர் என்று தேவதூதர்களால் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய தேவன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது திருவசனத்தில் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்விலே நமக்கு ஜெயத்தை சபத்தை நமக்கு தேடி கொடுத்தவர், தேடித்தந்த ஆண்டவர். இந்த ஜபத்தின் மூலமாக, இந்த ஜெயத்தின் மூலமாக என் வாழ்விலே நடைபெறுகின்ற காரியம் என்ன, என்னுடைய எதிர்காலத்திலே என்று பார்க்கிற பொழுது எபேசியர் 2வது அதிகாரம் 7வது திருவசனத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்கின்ற ஆண்டவராக நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான திருச்சபை மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது திருவசனத்திலே எப்படி நான் மரணத்தை வென்று ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்து சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல இந்த உலகத்திலே பூமியிலே என் நாமத்தை தரித்த மக்களாக நீங்கள் பல விதங்களில் பாடுபட்டாலும் துன்பப்பட்டாலும் அந்த விசுவாசத்தை மறுதலையாமல் இருந்து ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இது என்னுடைய வார்த்தைகளால் அல்ல, ஆமேன் என்று புதிய முடிக்கிறார். பிரியமான திருச்சபை மக்களே, ஆமேன் என்ற வார்த்தை அது இயேசுவையே அது குறிக்கிறது. என்னை படைத்து ஒரு வாக்கின எம்பெருமானாக இயேசுவையே அது குறிக்கிறது. அந்த சொல் அவருக்கே உரியது. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற வீட்டெழுதல் மூலமாக கொடுக்கின்ற 3 செய்திகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. 2வது நமக்கு ஆண்டவருடைய நாமத்தினால தைரியம் கிடைக்கிறது. 3வது நம்முடைய வாழ்விலே வான் டு வின், இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பதனாலே அவர் கொடுக்கின்ற அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவன். அந்த வெற்றியின் பின்னால் நான் போய்கொண்டிருக்கிறேன். அந்த மகனத்தை பெறுவதற்காக என் வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கின்ற எம்பெருமானை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் உன்னை விட்டு விலகவில்லை, அவர் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். வேறும் சொல்லுகிற காரியம் அதுதான். எசையா புத்தகத்தில் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு என்றும் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த கடவுளே, எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, நீர் வழங்கிய இந்த அன்பு மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு திருச்சபை குடும்பத்தாருக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த செய்தியை கொடுக்கும்படியாக என் தேவன் என்னோடு கூட இருந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுதல் எங்களுடைய வாழ்விலே வெற்றியை கொடுக்கிறதப்பா, சமாதானத்தை கொடுக்கிறதப்பா, ஒரு தைரியத்தை கொடுக்கிறதப்பா, இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதப்பா, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற வியாதிக்கு, கொரோனா என்ற பிசாசுக்கு என் தேவனாகிய கடவுள் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியின் மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் நான் உத்தரவிடுகிறேன். ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் எனிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்ற திருவார்த்தையின்படி உம்முடைய திருநாமத்தை சொல்லி நான் உத்தரவிடுகிறேன். ஆண்டவரே, கொரோனாவே, எங்களை வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கிற கொரோனாவே, என்னுடைய தேக அந்த உலகத்தை விட்டு கடந்துவோ, இந்த உலகத்தை விட்டு ஓடிப்போ. இந்த அதற்கான ஒரு திருமருந்து, அதற்கான ஒரு அருமருந்து எம்பெருமானாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொட்டி தீர்த்தார். ஐயா, எம்பெருமானாக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே கொட்டி தீர்த்த அந்த திரு ரத்தம் விரட்டுகிறது.
அந்த சாபத்தை விரட்டுகிறது, அந்த மரணத்தை விரட்டுகிறது என்று சொல்லி இந்த செய்தி நான் முடிக்கின்றேன், சபத்தை முடிக்கிறேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். துணை நெல்லும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிப்போம், துணை நெல்லும் ஆண்டவரை நாங்கள் வெற்றி காண்போம், துணை நெல்லும் ஆண்டவரே உங்களுடைய வீட்டினரை நாங்கள் தைரியமாக மீண்டும் சொல்ல போகிறோம். ஆண்டவரே உடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, ஆலயங்கள் திறக்கப்படுகிறது, ஆலய மக்களின் எண்ணிக்கை கூடப்படுகிறது என்று சொல்லி அதற்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திருக்கரங்களை தாழ்த்தி படைக்கிறோம். இறைவகன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூயாவையாரின் கூட்டுறவும், அருளும் ஒத்தாசை நன்மைகள் நம்முடைய எல்லார வாழ்க்கையோடு, திருச்சபையோடு, நம்முடைய விசுவாச மக்களோடும் இருந்து ஆண்டவர் என்றென்றும் நம்மை ஆசீர்வதித்து காத்து அருள் புரிவதாக, ஆமீன். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த செபத்தை நாம் ஏற்றிருப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிறீர்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ஆட்சியம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அங்கங்கு எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும், எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடிவுகிறேன், ஆமீன். இந்த உலகத்தின் யுக முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூயாவையாரின் கூட்டுறவும், அருள்பத்தாசை நன்மைகளும் நம்முடைய எல்லார வாழ்க்கையோடு இருந்து, நம்முடைய திருச்சபையோடு இருந்து, உலகம் அனைத்தும் இருந்து ஆண்டவர் என்றென்றும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து அருள் செய்வதாக, ஆமீன். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. 226 ஞானப்பாட்டின் 12 கவியை பாடுவோம். ஞானப்பாட்டு 226:12 கவி. அப்பா, என் விண்ணப்பத்துக்கு தயவாய் செவிகொடும். இயேசுவே, என் மனதுக்கு நித்த ஒளியாயிரும். பரிசுத்த ஆவியே, நேச அனுகூலரே, வேண்டிக் கொள்மேல் தயவாகும். ஆமீன். உம்மாள் யாவும் ஆ. பரிசுத்த ஆவியாகிய வேண்டும் என்று உம்முடைய ஒன்றான குமாரனாகிய
கர்த்தரானவர் தமது திருமுகத்தை மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய உள்ளங்களையும்